சாப்பிடும் போதுதான் கால் பண்ணுவோம். அண்ணே அண்ணே, இன்னும் புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, எத்தனை தடவை என் நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன், எடுக்கவே மாட்டேங்கிற. ஒரு கொத்து பரோட்டா ஒரு ஃபுல் பாயில். எப்பா இங்க கொத்து போட்டா யாருப்பா கேட்டது? அண்ணா, நான் தானே கேட்டேன். என்ன மச்சான், ஜலதோஷமா? டேப்லெட் போட வேண்டியதுதானே? என்னடா கண்ணெல்லாம் கலங்குது, தூசு வந்துச்சா? ஃபீலிங். என்ன ஃபீலிங்? ஸ்டேட்டஸ் பாறா. ஸ்டேட்டஸா? ஆகாயம் தீ பிடிச்சா நீ நா தூங்கு. லவ் ஃபீலிங் மாசப்பா மச்சி, நல்லா இருக்கு. டேய், பிரேக் அப் டா. அதுக்கு என் ஃபீலிங் அவளுக்கு தெரியணும் இல்ல? அதான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க. அவதான் உன்னை பிளாக் பண்ணிட்டாளடா பைத்தியம். ஆனா நான் அவளை பிளாக் பண்ணல மச்சான். பைத்தியமே தான். பைத்தியமா? ஆமா, உலகத்துல இருக்காங்க அப்பா சாமி. ஆம் ப்ரோ, காலனிப்பட்டைக்கு போனோம், உங்களுக்கு வழி தெரியுமா? எனக்கு காதலோட வழி மட்டும் தான் சார் தெரியும். ஒரு நாள் நீ என்னை சந்தித்தால் அடிப்பெண்ணே நீயும் சந்திப்பாய், என்னை ஏனோ பிரிந்து சென்று உன் வாழ்வை நீயே தண்டித்தாய். அக்ஷயா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லு. அது அதை நீ எப்படி எடுத்தப்பன்னு தெரியலையே. நான் ஏன் உன்னை தப்பா நினைக்க போறேன்? எனக்கு உனக்கு உன் ஃப்ரெண்டு ஷாம்னியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட என்னை பற்றி எடுத்து சொல்லி எங்க ரெண்டு பற்றி சேர்த்து வச்சிருக்கியா? ஷாம்னி சேர்த்து வச்சிடலாம், நீ வெயிட் பண்ணு, நான் பேசுறேன். ஆ சரி. ஏ அக்ஷயா, அங்கே சேச்சுக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அதுவா? ஒன்றும் இல்லை. என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? நிறையா சொன்னானே. என்ன சொன்னா? அது அப்படின்னா சேச்சு. அக்ஷயா சொன்னாளா? சொன்னா. அப்போ உங்களுக்கும் ஓகேவா? என்னாச்சு? என்ன அடிச்சுட்டு போறா? அதுவா? லவ்வா சொன்ன. பாவம், அவளுக்கு பிடிக்கல போல. அவன் இல்லை, உனக்கு வேற யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சொல்லலாம். மொத்தமா பேசி முடிச்சிடலாம்.